டிவியோட அழகான முத்து முத்து முகங்கள்லாம் வந்திருக்கீங்க. ஒரு தடவை அப்படியே சுத்தி போட்டுங்க, எல்லாரையும் ஒரே இடத்துல பாக்குறது அவ்வளவு ஹாப்பியா இருக்காது, எவ்வளவு நாள் கழிச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்து ஆரம்பிச்சிடும், நந்தன் கிட்ட இருந்து அனிதா கிட்ட தான் கேட்கணும். கவினுக்கு வந்து பேசிக்காவே ஃபீமேல் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சாட்சி, ஆமா, எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி வரும் தெரிஞ்சுதான் நான் வந்தேன். என்னடா கேள்வி எழுதி வச்சிருக்கீங்க, அவங்களுக்கே தெரியுதுடா இது கேட்போன்னு. பொசசிவ்னஸ் நார்மலா எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்கிறது தான், பட் அவரோட ப்ரொஃபஷன் அது, ஸோ அவர் எப்படின்னு தெரியும், ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. உண்மையே சொல்லணும், இப்போ கூட ஒரு அவார்ட் கொடுத்தாங்க இந்த கப்பலுக்கு, பெஸ்ட் கப்பல்னு. அது என் சைட்ல நான் நிம்மதியா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரே முக்கியமான காரணம் இவங்க கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். அதுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடணும் அனிதா. நன்றி, நன்றி. ஆனா அந்த பக்கம் பாப்ரி சந்தீப், உங்க வீட்டுல யார் ரவுடி யார் பேபி? அந்த கேள்வி நான் கேட்கவே மாட்டேன், அவரு தான் பேபி. அவர் ஆனதுல இருந்தே தெரிஞ்சுது. ஸ்கூல் பசங்க ஆனுவல் டேல ஒரு மாதிரி கியூட் ஆனது தெரியுமா, அந்த கியூட்னஸ் இருந்தது. குழந்தைக்கு மீச தாட்டி வளர்ந்து வச்ச மாதிரி இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, பேபி யார் ரவுடி யார்? ரவுடி அவதான். அப்ப கரெக்டா தான் சொல்றேன். ஆரியன் நான் நிவேதிதா. உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. So, college-க்கு இவர் கெஸ்டா வந்திருந்தாரு. He sings and he's an amazing singer, excellent guitarist. இதுக்கே எல்லா காலேஜுக்கும் கெஸ்டா போற வேலையா பாத்து. நம்பர் எனக்கு கொடுத்தா என் ஃப்ரெண்டு. இவர் கொடுக்க சொன்னாரு. யோ, உங்க ஃப்ரெண்டுக்கு நம்பர் கொடுத்திருக்காரு? ஃப்ரெண்டுங்க, அவ காமன் ஃப்ரெண்டு. காலேஜ்னா ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அந்த கோஆர்டினேட்டர்னா நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம லவ் ஸ்டோரி பத்தி பேசி பல்லு தேய்க்கிறது மட்டும் உங்களுக்கு பாயாசமா? She is the main reason we got together actually. ஸோ பேசிக்காக வந்து எல்லாமே லவ்லி கப்பல். வீட்டுக்கு போய் சுற்றி போட்டுங்க. ஸோ சுற்றி போகிறதுக்கு முன்னாடி இங்கே யார் யார் சுற்றி மண்டையில் போட போகிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மாதிரி விலங்கமான கேள்வி ஒன்று இருக்குது, அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் டக்குன்னு அப்படி கை தூக்கிடணும். இது ஆண்கள் மட்டும்தான் கை தூக்கணும். உங்கள் நிச்சயதார்த்த தேதி யாருக்கு ஞாபகம் இருக்குது? என் தானே தலைவன் பேபிக்கு மட்டும்தான் ஆபம் இருக்கு. சோ இப்போ கைய ரீஸ் தான் பண்ணனும் சொன்னி, இவர் கீழ ரெண்டு கைய விட்டார். இவரகே போ நெக்ஸ்ட். தெரியல, நானா பாக்க வேண்டியது. மாசம் கூட தெரியலையா? ஜூலை, ஜூலையா? பாக்க கூடாது ஜூலையா? சரி, நான் வருஷம் தெரியுமா? 2018. அதுவும் தெரியாதா? 18 ஜூலை. எஸ், 23rd ஹாஸ்டல்ல எனக்கு ஐடியாவே இல்ல. சரி, உங்க வைஃபோட ஹெல்ப் கேட்டு. அனிதா, அனிதா நீங்க சொல்லுங்க, உங்க ஞாபகம் இருக்கா? 2nd July 2017. ஸோ ஆண்கள் பார்க்குற ஆண்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நிச்சயதார்த்த நாள் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? யாருன்னா ஒரு பொண்ணு பார்த்தா கபால்னு ஃபோன் நம்பர் வாங்கி மனப்பாடம் பண்ணிக்கிறீங்கல்ல, நிச்சயதார்த்தம் நானுமே வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்போ வந்து ஐ லவ் யூ சொன்னீங்க கடைசியா? ஒரு 2-3 days பேக் தான் நான் கூப்பிட்டே சொன்னேன், ஐ லவ் யூ சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சுல்ல, எனக்கு குழந்தைய வந்துட்டா அவ்வளோ பிஸி ஆகிடுச்சு, ஃபுல்லாக இவன் குழந்தையோடய இருக்கா, நானும் ஷூட்டிங்லேயே ஃபுல்லாக ஓடிட்டுருக்கேன், ஐ லவ் யூ சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சுன்ட்டு உட்கார வச்சு மனசார ஐ லவ் யூ சொன்னாங்க. சொல்லும் போல இருந்தது. வாவ், நைஸ். அது எப்போ நான் பிரியாணி பண்ணிட்டு இருந்தேன். பிரியாணி சாப்பாடு, சாப்பாடு தான் உங்க காதல வெளிய வந்து எனக்கு தோணுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு. சூப்பர். இங்க வந்து மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது என்ன ப்ராப்பர்ட்டி எங்களுக்கும் தெரியாது. நீங்க வர போறீங்க, ஓபன் பண்ண போறீங்க. சோ அது என்ன ப்ராப்பர்ட்டியோ அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்க, லவ் பண்ண போறீங்க. வாங்க சந்தீப் அண்ட் பாப்ரி. அனிமார் கெட் செட் கோ. மாட்டி இது என் தலைய நினைச்சு என்னை ஏத்துக்கும், என் காசு ஏத்துக்கும். இதுவா இதுவா இது பாரு அநியாயம், அதை எடுத்துக்குவா இந்த தலையை எடுத்துக்குவா? பார்ப்போம். இந்த செருப்பு எப்படி உலகத்துல எல்லாரையும் தாங்குதோ
அதே மாதிரியே நான் உன்ன தாங்க தாங்குன்னு தாங்குவேன். அப்பா 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 நமக்குள்ள இருக்கிற காதலுக்காக சாகுற வரைக்கும் நானும் உழைப்பேன். ரெண்டு பேரும் உழைக்கிறோம். Wow, but it was very nice. Thank you so much. வாங்க நந்தன் நனிதா. யார் இது வரைக்கும் ப்ரோபோஸே பண்ணது இல்ல அவங்க தான் இத பண்ணனும். யார் பண்ணலாம் நீங்களே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இல்ல எங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணது நான் தான். சோ அதனால இந்த வாட்டி அவங்க பண்ணட்டோம்ல. குட் குட் குட். ரெடியா இருக்கு உங்க வைஃபோட ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ். ஆஹா. ஐயோ. அச்சரா. வெரி நைஸ். உங்க கூட லைஃப் லாங் நான் வாழறதுக்கு எங்க வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு ஆசை பண்றேன். அதனால இந்த ஆரத்தி எடுக்கறேன். ஓகே. உங்களுக்கு நிறைய திருஷ்டி பட்டுருச்சு. இல்ல எவ்வளவு மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப் லாங் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க அச்சுகினே இருக்கணும். நான் அவரை வச்சுப்பேன் அப்படி. ஐ லவ் யூ. இது எரிஞ்சினே இருக்கு எதுக்கு வேஸ்ட் பண்றது. இந்த ஆரத்தி உனக்கு எடுத்து நானும் என் வீட்டுக்கு உன்னை கூட்டினு போனான்னு ஆசைப்படுறேன். நன்றி அண்ணா. தேங்க்யூ. ஸோ பயங்கர எனர்ஜியா இருக்கிறீங்க ரவுடி பேபியில. இனியும் உங்க கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். ஓகேவா? எவ்வளவு அளவு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு அளவு நீங்க சம்பாதிக்கலாம். ஆனால் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலான்றீங்களே, காசு நாங்கள் எதுவும் எடுத்துட்டு வரலையே அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேணாம். உங்களுக்கு நாங்க சன் டிவி சார்பா ஆளுக்கு 5 லாக் கோல்டன் மணி கொடுக்க போறோம். ஸோ எல்லார் கையிலையும் 5 லட்சம் ரூபாய் கோல்டன் மணி ரெடியாக இருக்கு. அதை வச்சு தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்கள் கணவன் மார்களை எவ்வளோ அளவு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயே இருந்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நான் பண்ணுவேன் நிறைய கட்டு அப்படின்ட்டு. கரெக்டாக பாப்ரி ரெடியாக சொல்லிட்டாங்க பேபி, கரெக்டாக எனக்கு சிக்னல் கூட அப்படின்ட்டு. நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் அட்வான்ஸாக யோசிச்சுட்டு உங்களுக்காக ஒரு தனி இடம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்தோட பேர் மர்மதேசம். So all husbands, please go to your Marmadesam location. Asa dosa appalam vada. So first task enna nu pathinga inga oru food item irukku. Applums. Sonava. இவ்வளோ அப்பளம் அவங்க சாப்பிடுவாங்க பா 2 நிமிஷத்தில் அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பர் லாக் பண்ண போகிறீங்க. அந்த நம்பருக்கு நியரஸ்ட்டாக அவங்க சாப்பிட்டா நீங்கள் வின் பண்ணுவீங்க. புரியுதா? ஸோ ஒரு ஆவரேஜ் மனுஷன் எவ்வளோ அப்பளம் சாப்பிட முடியும் அப்படின்றதுக்க உங்களுக்கு காட்டுறதுக்காக, ஜஸ்ட் ஃபார் யுவர் ஐடியா பிஃபோர் யூ சேலஞ்ச், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணோன்னா ஒரு டெஸ்டிங் எலி அப்படின்னு வச்சுப்போம்ல, லேப் எலி வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு வந்து 2 எலி இருக்குது. ஸோ சந்தோஷமாக அந்த எலிகளை வரவேற்றலாமா? லெட்ஸ் வெல்கம் த லேப் எலிஸ். சரி அம்மா, அவர் யாரு? நம்மள படைச்ச தெய்வம்டா அவரு. தெய்வமா? படைச்ச தெய்வம்ன்ற நானா குட்டி போட்டேன் எலி குட்டி என்னடா சொல்றேன். சோ இந்த எலி மோட்டாவா இருக்கிறதுனால இது மோட்டு, அது சோட்டாவா இருக்கிறதுனால அது சோட்டு. சோ யாரை வச்சு ட்ரையல் பண்ணனும் பாக்குறீங்க? மோட்டுவியா சோட்டுவியா? சோட்டுவே போதும், மோட்டு ஆல்ரெடி மோட்டுவா இருக்காங்க. ஓகே, சோ சோட்டு வச்சு ட்ரையல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படியே 2 எலி அப்படி பொத்தனாப்புல வாங்க. ஸோ 30 செகண்ட்ஸ் இப்போ எலி கொடுக்குறோம், சோட்டு கொடுக்குறோம். 30 செகண்ட்ஸில் சோட்டு எவ்வளோ அப்பெல்லாம் சாப்பிட்றாரு அப்படின்னு பார்த்துருங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 30 செகண்ட்ஸ். கீழே சிந்தாமல் சாப்பிட்டோம். எப்போவுமே எங்களுக்கு வேஸ்ட் தான் போடுவாங்களா, அதனால எது எப்படி பண்ணுவோம். ஸோ 2 அப்பளம் வாய்க்குள்ளே போயிடுச்சு, பாதி அப்பளம் வெளில இருக்கு. 30 செகண்டுக்கு 2.5 அப்பளம் சாப்பிட முடியுது சோட்டு வாழ. ஓகேவா? உங்களோட மினிமம் சேலஞ்ச் அமௌண்ட் 50,000 கோல்டன் மணி, அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு 150,000 ரூபாய் கோல்டன் மணி. எத்தனை நம்பர் ஆஃப் அப்ளம்ஸ் வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க அப்படின்ற உங்களோட வைல்ட் கெஸ்ஸை அந்த போர்டில் எழுதிடுங்க. யாருக்கும் காட்டக்கூடாது.
ஓகே அதுக்கு கீழே எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க சவாலஞ்ச் பண்றீங்கன்றத மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஓகே சோ அனிதா நந்தன் வந்து 2 நிமிஷத்துல 8 அப்பளம் சாப்பிடுவாரு அப்படினு கெஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கான சவாலஞ்ச் அமௌண்டா 75,000 கோல்டன் மணி சவாலஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகே சூப்பர் சோ நெக்ஸ்ட் பாப்ரி உங்களுடைய ஹஸ்பண்ட் சந்தீப் வந்துட்டு 9 அப்பளம் சாப்பிடுவாரு 2 மினிட்ஸ்ல னு சொல்லிருக்கீங்க ஃபேவரட் தான் அண்ட் அதோட சவாலஞ்ச் அமௌண்ட் 1,00,000 ரூபீ கோல்டன் ரூபி சோ நிவேதிதா 8 அப்பளம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆரியன் அண்ட் அதுக்கு நீங்க சவாலஞ்ச் பண்ற அமௌண்ட் கோல்டன் ரூபி 1,00,000 இல்லையா சோ இப்போ நீங்க எல்லாரும் வந்துட்டு கெஸ்ஸிங் எல்லாம் முடிச்சிட்டு இவ்ளோதான் சவாலஞ்ச் அமௌண்ட் அப்படினு சொல்லி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கரெக்ட்டா ரெடி பண்ணி வெச்சிருக்கீங்க ஆனா அவங்க வரும்போது நீங்க ஏதாவது இந்த சிரிப்புல பேசி கண்ணல பேசி ஏதாவது ஜாட காட்டி இவ்ளோதான் இவ்ளோதான் ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டி கொடுத்துட்டாங்களா அதுக்காக இவங்களை வந்து வேற கெட்டப் பிளான் சேஞ்ச் பண்ணி அப்படி சைலண்டா அங்க நிக்க வைக்கலாம்னு இருக்கேன் என்ன நினைக்கிற நான் பயங்கரமான கெட்டப் பண்ணி யோசிச்சு வச்சிருக்கேன் அந்த கெட்டப் போட்டுருவோம் கெட்டப் Yes let's welcome, welcome them on stage இல்ல மூணு பேர் வித்தவுட் மேக்கப் ஆ அப்படியே உங்களோட வொர்க் ஸ்டேஷனுக்கு போங்க Please take your positions உங்களுக்கு கொடுக்க போற டைம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் சோ 2 மினிட்ஸ்ல நீங்க எவ்வளவு சாப்பிட போறீங்க அண்ட் நீங்க சாப்பிடுற நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அவங்க கெஸ் பண்ணதோட மேட்ச் ஆகுதா இல்லையான்றத பாக்க போறோம் இன்னொன்னு தெளிவா சொல்றேன் இது ஜாஸ்தி யார் சாப்பிடுறீங்கன்றது இல்ல உங்க மனைவி என்ன நம்பர் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கு கிட்ட ஆல்மோஸ்ட் அருகில் யார் சாப்பிடுறீங்களோ அவங்க தான் வினர் ஆக போறீங்க ஓகே 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 ஆர் யூ ரெடி ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஓபன் நம்ம லட்டு எவ்வளவு அழகா சாப்பிடுறாரு பாரு இந்த குழந்தைங்க ஃபாரக்ஸ் விட்டுமே நான் யாரு முதல்ல உங்களுக்கு தெரியுமா இந்த ஃபர்ஸ்ட் பாய் தான் உங்க ஹஸ்பண்ட் ஐயோ குடும்பத்துல குழப்பத்தை உண்டு அப்படியே போய் பாப்ரே நோ ஆக்சன் ஆன்சர் அப்படி வாயிலே படாம அப்பளத்தை இன்னும் ஃபாஸ்டா சாப்பிடுறீங்க அது கூட பண்ண கூடாது நாங்க இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஏதோ இட்லி தோடு சாப்பிற மாதிரி சாப்பிடுறாரு டைம் போயிட்டே இருக்கு டைம் போயிட்டே இருக்கு எனக்கு So, romantic couple. 3, 2, 1. Okay, freeze. Freeze. Stop. எத்தனை நம்பர்? 4ல கொஞ்சோண்டு இருக்கு. 4ல கொஞ்சோண்டு இருக்கு. 3 முக்கா. உங்களுக்கு என்ன தான்? 3 நினைக்கிறேன். 3 இந்த பக்கம். இது பாக்கி இருக்கு 4ல. 4ல இது பாக்கி. ஓகே. சோ உங்க மனைவியோட திருமுகத்தை பார்க்கணும்னு ஆசை பண்றீங்களா? இல்லனா இப்படியே விட்டுறலாமா? இப்படியே விட்டு கூட்டி போறீங்களா? இதே பெட்டரா இருக்கா? நந்தன். என்ன சொன்னா மொதல்ல இருந்து தெரியும். அவர் யோசிக்கிறாரு. பாடி யூசே. திருமுகத்தை மேகல மணிமேகல அந்த மாஸ்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க நீங்க எவ்வளவு பெட்டு கட்டுனீங்க உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு 9 அப்பளம் சாப்பிடுறேன் பாப்ரி சொன்னாங்க நீங்க சாப்பிட்டது வெறும் 3.5 அப்பளம் ரொம்ப பெருசா இருக்கு அதுக்கு தான் பிரச்சனை நாளைக்குல இருந்து அந்த லஞ்ச்ல டின்னர்ல ரெண்டு தடவை அப்பளம் சாப்பிட வாங்க அப்ப பாரு ரொம்ப பெருசா இருக்கு ஓகே அடுத்ததா அனிதா நந்தன் எவ்வளவு அப்பளம் சாப்பிடுவாருன்னு சொன்னீங்க 8 சோ 8 சாப்பிட்டது 3 ஓகே 8 3 டிஃபரன்ஸ் 5 இந்த பக்கம் நிவேதா நீ எவ்வளவு கெஸ் பண்ணீங்க 8 8 சாப்பிட்டது 3.5 இந்த ரவுண்ட பொறுத்த வரையும் வினர் ஆரியனா நிவேதிதா லெட்ஸ் கிவ் இட் அப் ஒன்ஸ் அகைன் 1,00,000 கட்டி இருக்காங்க உங்களை நம்பி அண்ட் இப்ப 1,00,000 2,00,000 ஆயிருக்கு சோ இந்த பக்கம் அனிதா கிட்ட இருந்து 75,000 ரூபாய் அவங்க கட்டின அமௌண்ட் அப்படியே புடிங்கியாச்சு அந்த பக்கம் அண்ட் பாப்ரி கிட்ட இருந்து 1,00,000 அவங்க கட்டின அமௌண்ட் அப்படியே எங்க கல்லாப்பட்டிக்கு எடுத்துட்டு போறோம் அண்ட் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்ச நிவேதிதாக்கு கம்பெனி சார்பாக 1,00,000 அப்பு 1,00,000 நல்ல சோரா கை தட்டுங்க 1,00,000 கோல்டன் மணி டு நிவேதிதா அண்ட் ஆரியன் So we'll see you all after a short commercial break. இது உங்கள் பிரிஸ்மா ரவுடி பேபி வழங்குவோர் பிரிஸ்மா லெகின்ஸ் அண்ட் லாண்ட்ரே உடன் வழங்குவோர் அஞ்சலி நாட்டுச்சுக்கு நல்ல நெய் உதய கிருஷ்ணா அசல் நெய் மற்றும் சத்யா குலுகுலு ஏசி ஆஃபர்
sweet baby. ஃபியூச்சர்ல மனைவி ஆகுறவங்களோ ஃபியூச்சர்ல கணவராங்களுக்கோ இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிய தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்கும் இந்த ஷோ உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கல்யாணம் ஆகாத பேச்சுலரிய கூப்பிட போறோம். பேச்சுலரி தானே கல்யாணம் ஆகல. சித்தி டூ அண்ட் பானத்தை போல சீரியல்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தான் இன்னைக்கு வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் பிரீத்தி சர்மா அண்ட் பிரீத்தி செந்தூரா. சேந்தே செல்வோம் செந்தூரா. பயங்கரமான கெமிஸ்ட்ரி உங்க ஹீரோ வந்திருக்கிறாரு. ஹீரோ ஒரிஜினல் ஹீரோயின் கூட வந்திருக்கிறாரு. சோ உங்களை பொறுத்த வரையும் யூ பிரிஃபர் அ பாய் வித் அ ஹியூஜ் ஃபேமிலி ஆர் அ சிங்கிள் பாய்? ஹியூஜ் ஃபேமிலி. ஏன்னா குடும்பமா இருந்தாதான் அழகு. அடடா அடடா அடடா. உங்களுக்கு வரப்போடிய கணவர் எப்படி இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லவா, எங்களுக்கு கால் அமுத்தி விட ஹஸ்பண்ட் தேவைப்படும். அனிதா கிட்ட கேட்போம், அவருக்கு என்ன கால் அமுக்கிருக்காரா உங்களுக்கு பேபி மாதிரி கால் வலிக்குதுன்னா? அப்படின்னா பிரெக்னென்ட் அந்த டைம்ல மட்டும், அந்த டைம்ல சூப்பர். சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு காலம் கேட்டிருக்காரா ஷூட்லாம் முடிச்சுட்டு வரும்போது? இல்ல, எனக்கு பேக் பெயின் வந்தா அவது அமைக்கிறதுக்கு வந்தப்போ சரி மீன்ஸ் அதை விட ஜாஸ்தி வலிக்குதே வேண்டாம் சொல்லி அப்படியே அமைச்சிருவேன். ஒரு தடவை நல்லா அமைச்சு விட்டா அடுத்த வாட்டி அமுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. காலே அமுக்காத பாப்ரி விட்டுக்காரு, இன்னைக்கு இங்க பாப்ரிக்கு கால் அமுக்க போறாரு. எல்லா ஒரு தடவை கை தட்டுங்க ஃபாஸ்டா. ஓகே பேபி, இந்த மனசுல இருக்க லவ் அப்படியே கை வழியா அந்த காலுக்கு வர்றோம். கை வழியா காலுக்கு. வலிக்குதுன்றீங்க. இந்த ஒரு வேலை தான் பார்க்காம இருந்தா அதையும் பாத்துறேன். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருக்க. பாப்ரியோட அந்த வாழ்நாள் ஆசை நிறைவேறிச்சு. இன்னைக்கு இப்ப நம்ம டாஸ்க்குள்ள போக வேண்டிய நேரம். நான் முதலே சொன்ன மாதிரி டாஸ்க் பண்றப்ப கணவன்மார்கள்லாம் எங்க போனோம்? மர்ம தேசத்துக்கு போனோம். ஓகேவா? சோ கணவன்மார்கள் பேக் டு மர்ம தேசம் பிளீஸ். விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. யார் உட்காந்துருவான்னு நினைக்கிறீங்க? பாப்பிரி மூஞ்சில பேய் ஆடுது. நான் பேபி மேல நம்பிக்கை இல்லையா? விளைச்சத்துலயே அவருக்கு கண்ணு தெரியும். கண்ணத்துல ஊத்துவா வீட்டுக்காரங்களாம் அப்படியே அந்த இருட்டு ரூமுக்கு அனுப்புங்க மர்ம தேசத்துக்கு. ஓகே, நான் இப்போ இந்த ரவுண்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு அழகாக குதிரை பொம்மையில் உட்காந்து அப்படி ஆடி இருந்தேன்ல, பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. அந்த குதிரை பொம்மை பிடிச்சிருந்துச்சா? அந்த குதிரை உடஞ்சி போச்சு. நெருப்பத்தாதான் அந்த குதிரை உடஞ்சதுல, அதோட தம்பி குதிரை ரெண்டு உள்ளே இருக்குது. ஸோ அந்த குதிரையில் நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்ன உடனே நீங்கள் போய் உட்கார போகிறீங்க. ஆனால் என்ன ட்விஸ்ட்னா, மூணு பேர் இருக்கீங்க, ரெண்டு குதிரை தான் உள்ளே இருக்கு. யார் ரெண்டு பேர் கரெக்டாக போய் உட்காறீங்களோ அவங்க தான் இந்த டாஸ்க் விளையாட போகிறீங்க. ரெடியா? Ready, ready. And your time starts now. Baby. என்ன குதிரை தானே? இல்ல இல்ல, நிஜமால குதிரை பெருசா இருக்கும். மெரா பிச்சுல இருந்து பிச்சு வந்தோம்.
உட்காரியா குதிரைய புடிச்சிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ பாப்ரி என்ன தெய்வம் இப்படி சந்தேகப்பட்டீங்க. லெஃப்ட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் உட்காரியா நம்ம பேசுறத கேக்க ஆ சொல்லல தெரியும் ஸோ ரெண்டு பேர் வருவாங்க, ஒரு எலி இன்னொரு எலியை லிஃப்ட் பண்ணிக்கும், இந்த படிக்கட்டில் ஏறுவாங்க, இப்படி ஏறி அப்படி இறங்கி அப்படி போவாங்க. லிஃப்ட் பண்ணியிருக்க எலி வந்து ஒரு மாலை எடுத்து இன்னொரு எலி கழுத்தில் போடணும். இப்படி மேக்ஸிமம் எவ்வளோ மாலை அவங்களால எடுக்க முடியும், உங்கள் கணவர்களால் எடுக்க முடியும், ஹோல்ட் பண்ண முடியும் எடுக்கிற வரையும். ஓகே சோட்டு மட்டு உங்களுக்கு வேலை வந்துச்சு வாங்க, அப்படியே யாரும் திறந்துலாம் விட மாட்டாங்க, நீங்களே திறந்துன்னு வாங்க. தெய்வமே கிட்டத்தட்ட வந்து இந்த டாஸ்க் வந்து இவனை நான் தூக்கிட்டு போறல வந்து டாஸ்க் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகாது. அதுக்கு நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். என்ன பிளான்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் தூக்கலாம் பிளான் வச்சிருக்கோம். அது அவங்க ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஆசைப்படுறாங்க. ஹலோ, யார் ஆசைப்பட்டா? பாவம் பாரு, எவ்வளவு நேரமா எலி கேட்ட போட்டு ஒன்னு பெருசாலி வயிறெல்லாம் வீங்கி பிரெக்னன்ட் எலி மாதிரி எல்லாம் இருக்கான், அவனுக்காக கஷ்டப்பட்டு. சோ நீங்க வந்து அவங்களே தூக்கி இந்த டாஸ்க் வந்து பண்ண போறீங்க. ஓகேவா? நல்லா இருங்க, போங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் ப்ரீத்தி அண்ட் ப்ரீத்தி. தெய்வமே இங்கேயே தூக்கலாமா இல்ல தூக்கி வெளியே போயலாமா? தெய்வமே இங்கேயே தான். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட். யார் தூக்கணும் நவ்? கொஞ்சம் ஏமா, உண்மையாலுமே மாலை போட வச்சிருக்க போல இருக்கு. இங்க பாருங்க, ட்ரையல்ஸ் பார்த்தாச்சுல எப்படி இருக்கு. சோ ரியாலிட்டி நீங்களே பண்ணி பார்த்துக்கோங்க. கணவன் மீது உள்ள நம்பிக்கை என்னவென்று மனைவிமார்கள் இப்போது நமக்கு காண்பிக்க போகிறார்கள். உங்களோட சேலஞ்ச் அமௌண்ட் எவ்வளோ? போயிடும் அந்த வகையில் அனிதா கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் அபகரிக்க போறேன். இப்ப Let's welcome all the Kanavan Margal. So நம்ம இங்க வந்து பார்த்தோம், டாஸ்க்கு ரெண்டு பேர் செலக்ட் ஆனாங்க, ஒன்னு பேபி ஒன்னு ஆரியன். அந்த டாஸ்க் தோத்தாலும் தன் மனைவி மனசை எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்க நம்ம நந்தனுக்காக ஒரு ஸ்பெஷல் பெனால்ட்டி. அழகா ஒரு பவுல் ஃபுல்லா மல்லிப்பு இருக்குது. இந்த டாஸ்க் முடியற வரைக்கும் நீ அழகா அந்த மல்லிப்பு ஒண்ணுன்னா கட்டி அனிதாக்கு அழகா சுட்டி விட போறீங்க. நீங்க தான் கட்டி. நான் என்ன சொன்னேன், உங்கள் கணவன்லாம் இங்கே வந்து எலியை தூக்கிட்டு அழகாக அந்த மாலை எடுத்துகிட்டு போய் வந்து சேர்க்கணும், எத்தனை மாலை போடுறாங்களோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ எலியை கூப்பிட்டுருவோமா? லெட்ஸ் வெல்கம் த எலீஸ். முகத்துல மலர்ந்த அந்த புன்னகையை பார்க்க மறந்துட்டீங்க. சோ போன ரவுண்ட்ல
நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஜெகன்மோகினி காஸ்டியூம் போட்டு விட்டோம். இந்த ரவுண்டில் நீங்கள் க்ளூ எதுவும் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கள்ள முட்டை. டே எலிங்களா சோட்டு மோட்டு, இதை எடுத்துகிட்டு போய் அவன் வாயில் ஒன்றுனா போட்டே இருங்க. And your time starts now. Come on, baby. அம்மா கையை கை இது பண்ண கூடாது. ஆரியன் குட் கோயிங் குட் கோயிங் குட் கோயிங். கமான் ஆரியன் கமான் கமான் டோன்ட் கிவ் அப். அடடா ஜாலியா தானே இது यार. ரட்சகன் நான் பாக்குற மாதிரியே இருக்கு. நிவேதிதா உங்க வயிறு தெரியுது. இருந்தாலும் உங்க ஹஸ்பண்டை நீங்க என்கரேஜ் பண்ணலாம். கிளாப் பண்ணி. வாங்க வாங்க வாங்க. அவ பொசிஷன் பத்தியமா உங்க ஹஸ்பண்டே தெரிஞ்சு கேட்டுகார் பத்தியங்களா அங்க தான் நீங்க என்னையா தூக்கி பறந்த மாதிரி தூக்கி இருக்காரா இதோட நல்லா அக பாரு. ஆமா போடுங்க போடுங்க ஒரு போடுங்க போடுங்க எதனா ஒரு கழுத்து மேலே போடுங்க. ஓகே thank you. சோ சந்தீப் நாரியன் உங்க வைஃப் என்ன கெஸ் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? 3 or 4 நினைக்கிறேன். 3 or 4 கெஸ் பண்ணிருப்பாங்க. நைஸ். சரி அவங்க என்ன கெஸ் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். சந்தீப் நீங்க சொல்லுங்க. பாப்ரி வந்து எவ்வளவு கெஸ் பண்ணிருப்பாங்க? 1 னா சொல்றீங்களா? அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க கூடாது. அவங்க என்ன கெஸ் பண்ணாங்கன்னு பாப்போமா? பாத்துறலாமா? நீங்க வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ண மாலை 0, அவங்க கெஸ் பண்ண மாலை 0. நீ அடி வா. சோ ஆரியன் உங்க வைஃப் எவ்வளவு கெஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்துறலாமா? நிவேதிதா. ஹே 2. சோ ஆரியன் கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ண மாலை 2, நிவேதா கெஸ் பண்ண மாலை 2. பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு. இந்த ரவுண்ட் வந்து நாங்களே எதிர்பார்க்கல. கம்பெனிக்கு தான் லாஸ். சோ ரெண்டு பேருமே வந்து டபுள் த மணி ஆகிட்டீங்க. சோ ரெண்டு பேருக்குமே கம்பெனி சார்பா 1,25,000, 2,50,000 ஆகுது. இந்த பக்கம் 1,00,000, 2,00,000 ஆகுது. வெல் டன் வெல் டன் வெல் டன். இது உங்கள் பிரிஸ்மா ரவுடி பேபி. வழங்குவோர் பிரிஸ்மா லெகின்ஸ் அண்ட் லாண்ட்ரி. உடன் வழங்குவோர் அஞ்சலி நாட்டுச்சுக்கு நல்ல நெய், உதயகிருஷ்ணா அசல் நெய் மற்றும் சத்யா குலுகுலேசி ஆஃபர்.